ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஏப்ரலில் பாக்கியலட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாக்கியா வந்து கோபியை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காருல. கோபி காரில் புலம்பிக்கிட்டே வர்றாரு. இந்த மாதிரி பாக்கியா தான் ரொம்ப குட்டு, இந்த ராதிகா வந்து நல்லவளே இல்லை, இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறா, எனக்கு அந்த லைஃப் பிடிக்கவே இல்லை, காரை எங்கே வேணால் கொண்டு போங்க, தயவு செஞ்சு அவள் வீட்டுக்கு மட்டும் கொண்டு போயிடாதீங்க அப்படி சொல்லிட்டு வர வழியில் புலம்பிக்கிட்டே வர்றாரு. கடைசியில் பாக்கியாவே இல்லை, வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. இப்போ எப்படி உள்ளே கூட்டிகிட்டு போகிறது, பேசாமல் கார்லேயே விட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே கோபி காரை ஓப்பன் பண்ணிட்டு, டே வர எங்கே போனேன், எதுக்கு என்ன எங்கே நிப்பாட்டிருக்கேன் சொல்லிட்டு அங்கே விழுந்து கிடக்கிறாரு. அப்புறமா இங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இவங்களை பார்த்தோன்னே ராதிகாவுக்கு செம்மையாக கோவம் வருது. உடனே பாக்கியா வந்து உள்ளே விட்டுட்டு போகும்போது, இவர் நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்கன்னொடனே, இப்போ பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு கால் வந்துச்சு, மனசு கேட்கல, எல்லாருக்கும் உதவி பண்ணி எனக்கு பழக்கமாயிருச்சுல, அதனால தான் கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னொடனே, அப்போனே ராதிகா சொல்கிறாங்க, எதுக்கு நீங்கள் இவரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னொடனே, எனக்கு ஃபோன் வந்துச்சு நான் கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா கிளம்பிடுறாங்க. இப்போ ராதிகா செம்ம கோவத்தில், என்ன கோபி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னோடனே, என்னது என்னை மறுபடியும் ராதிகா வீட்டுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்க, வேண்டாம் வேண்டாம், காசி ராமேஸ்வரம் எங்கேயா போயிடலாம், அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அவள் வந்து பெரிய கொடுமைக்காரி, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறா, பாக்கியா தான் குட்டு, இவள் வந்து பேடு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் புலம்பிகிட்டே இருக்கிறேன். இதை கேட்க கேட்க ராதிகா செம்ம காண்டாகிறாங்க. அப்புறமா ஃபோன் எடுத்து, எப்படி அவங்களுக்கு ஃபோன் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது, அதில் ஒய்ஃபுன்னு பாக்கியாவோட நம்பர் இருக்குது. இப்போ ராதிகா செம்ம காண்டாயிடுறாங்க. என்னால் தான் உங்களுக்கு பிரச்சனையா, என்ன தான் உங்களுக்கு பிடிக்கலையா, இனிமேல் நான் உங்ககிட்டே இருக்க மாட்டேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு ராதிகா வேகமாக உள்ளே போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ எழில் போய் சமாதானப்படுத்துகிறாரு. அப்போனே பாக்கியா கேட்குறாங்க, ஏண்டா உனக்கு கவலையாகவே இல்லையானோடனே, கவலையாதமாக இருக்குது, ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.